வணக்கம். கத்தாருக்கான இன்றைய முக்கிய செய்திகள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கல்ஃப் தோழி சேனல். தடகள வீரர் மற்றும் தீவிர ஓட்டப்பந்தய வீரர் 35 மணி நேரத்திற்குள்ளாக கத்தாரின் தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி ஓடி புதிய கின்னஸ் உலக சாதனையை உருவாக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளார். இந்திய ஓட்டப்பந்தய வீராங்கனையான சூஃபியா சூஃபி 37 வயதான இவர் வியாழன்கிழமை காலை 6 மணிக்கு கத்தாரின் தெற்கே உள்ள அபுசம்ரா எல்லையிலிருந்து தனது சாதனை முயற்சியை தொடங்கி வெள்ளிக்கிழமையன்று பிற்பகல் வடக்கே அல் ருவைஸை அடைந்து 35 மணி நேரத்திற்குள்ளாக 200 கிலோமீட்டர் ஓட்டத்தை நிறைவு செய்ய இருக்கின்றார். ஒருங்கிணைந்த இந்திய சமூக மையத்தில் இந்திய விளையாட்டு மையம் ஏற்பாடு செய்திருந்த செய்தியாளர் கூட்டத்தில் பேசிய சூஃபி, இந்தியாவிற்கு வெளியே இது எனது முதல் முறை மற்றும் எனது முதல் சர்வதேச பயணம். 6000 கிலோமீட்டர் தங்க நாற்கர சாலை ஓட்டம், மணாலி லே ஹிமாலயன் அல்ட்ரா ரன் சேலஞ்ச் மற்றும் சியாச்சின் கார்கில் அல்ட்ரா ரன் ஆகியவற்றை மிக வேகமாக முடித்த வீரர் என்ற உலக சாதனையை நான் பெற்றுள்ளேன் என்றும் கூறியுள்ளார். எனவே இந்த முயற்சியில் நான் வெற்றி பெற்றால் புதிய உலக சாதனை படைக்க இது எனக்கு மற்றொரு வாய்ப்பை அளிக்கின்றது என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். லெஜண்ட்ஸ் லீக் மாஸ்டர்களின் அடுத்த சுற்றை கத்தார் கிரிக்கெட் சங்கம் தோஹா கத்தாரில் 27 பிப்ரவரி 2023 முதல் மார்ச் 8 2023 வரை நடத்த இருக்கின்றது. இந்த மாபெரும் நிகழ்வில் உலகெங்கிலும் உள்ள முன்னணி கிரிக்கெட் வீரர்கள் பங்கேற்க உள்ளனர். உலகின் மிகச்சிறந்த ஃபிஃபா இறுதிப் போட்டிகளை கத்தார் நடத்திய பிறகு கத்தாரில் உள்ள அனைத்து கிரிக்கெட் ரசிகர்களுக்கும் உலகெங்கிலும் உள்ள ரசிகர்களுக்கும் இதுபோன்ற சூழலை மீண்டும் உருவாக்க கத்தார் கிரிக்கெட் முயற்சித்து வருகின்றது. இந்த சுற்றில் ஆசியன் டவுன் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் 8 போட்டிகள் நடைபெற உள்ளன. இந்திய மகாராஜாஸ், ஏசியா லைன்ஸ் மற்றும் வேர்ல்டு ஜெயின்ஸ் ஆகிய 3 அணிகளை உள்ளடக்கிய லெஜண்ட்ஸ் லீக் கிரிக்கெட்டில் கௌதம் காம்பீர், இர்ஃபான் பதான், ஷாஹித் அஃப்ரேடி, சோயப் அக்தர், பிரெட்லி, ஷேன் வாட்சன், கிறிஸ்கெயில் மற்றும் லென்டில் சிம்மன்ஸ் போன்ற கிரிக்கெட்டில் இருந்த சில பெரிய புகழ்பெற்ற முன்னணி கிரிக்கெட் வீரர்கள் பங்கேற்க உள்ளனர். கராமா 2023 உள்ளாக 150 மின்சார சார்ஜிங் நிலையங்களை அமைக்க உள்ளது. மின்சார வாகன சார்ஜிங் ஸ்டேஷன் நெட்வொர்க் 2025 1000 விரிவுபடுத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நிலைத்தன்மை நடைமுறைகள் மற்றும் கார்பன் உமிழ்வை குறைப்பதற்கான முயற்சிகளை தொடரும் போது தேசிய பாதுகாப்பு மற்றும் ஆற்றல் திறன் திட்டத்தால் பிரதிநிதித்துவப்படுத்தப்படும் கத்தார் பொது மின்சாரம் மற்றும் நீர்க்கழகமான கராமா 150 மின்சார வாகன சார்ஜிங் நிலையங்களை நாட்டில் 2023 அமைக்கும் என்று அறிவித்துள்ளது. சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சகத்தில் உள்ள கடல் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு துறையின் தோஹா பிரிவு பவளப்பாறை பகுதிக்கு நிர்ணயிக்கப்பட்ட நிபந்தனைகளை மீறிய மீன்பிடி வலைகளை கண்டறிந்துள்ளது. இவைகள் உடனடியாக பறிமுதல் செய்யப்பட்டு மீனவர்களுக்கு விதிமீறல் அறிக்கையும் வழங்கப்பட்டுள்ளது. இதன்படி லைசன்ஸ் இன்றி மீன்பிடித்தல் அனுமதிக்கப்படாது என்றும் பல அடுக்கு வலைகளான மல்டிலேயர் வலைகளை பயன்படுத்தி மீன் பிடிப்பது முற்றிலுமாக தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் பவளப்பாறைகளுக்கு அருகில் மீன்பிடித்தல் தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் அறிவித்துள்ளது. இவை கடல்வாழ் உயிரினங்களின் இனப்பெருக்கம் செய்யும் பகுதிகளாக கருதப்படுவதால் மீன்பிடித்தல் இந்த பகுதிகளில் தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சகம் சுட்டிக்காட்டியுள்ளது. கத்தாரில் ஆபத்தான ரசாயனங்கள் ஏற்றப்பட்ட கப்பல்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சகத்தின் கதிர்வீச்சு மற்றும் ரசாயன தடுப்பு துறையின் சிறப்பு குழு ஆபத்தான மற்றும் உரிமம் பெறாத ரசாயனங்கள் ஏற்றப்பட்ட பல ஏற்றுமதிகளை கைப்பற்றியுள்ளது. 2 பிளாஸ்டிக் டிரம்களின் படத்துடன் தனது சமூக ஊடகங்களில் அமைச்சகம் இதனை தெரிவித்துள்ளது. மேலும் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளன. நசீம் ஹெல்த் கேர் அறுவை சிகிச்சை மையத்தை தொடங்கியுள்ளது. கத்தாரின் முன்னணி சுகாதார சேவை வழங்குநரான நசீம் ஹெல்த் கேர் கத்தார் மக்களுக்கு விரிவான அறுவை சிகிச்சை சேவையை வழங்குவதற்காக ஜனவரி 9 தேதி சி ரிங் ரோட்டில் உள்ள நசீம் மருத்துவ மையத்தில் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட அறுவை சிகிச்சை மையம் திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்திய திரைப்படமான RRR சிறந்த பாடலுக்கான கோல்டன் குளோப் விருதை புதன்கிழமை வென்றதை அடுத்து இந்தியா அரிய ஹாலிவுட் விருதை வென்ற பெருமையை பெற்றுள்ளது.
ஆக்ஷன் திரைப்படத்தின் களஞ்சியமான உயர் ஆக்டேனியன் நாட்டு நாட்டு பாடலின் வெற்றிக்கு பிறகு மிகச் சிறப்பான சாதனை என்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாராட்டியுள்ளார். இந்த மதிப்புமிக்க கௌரவம் ஒவ்வொரு இந்தியரையும் பெருமைப்படுத்தியுள்ளது என்று மோடி ட்விட்டரில் தெரிவித்துள்ளார். இரண்டாயிரத்தி 2023 சர்வதேச விமான போக்குவரத்து சங்கத்தின் பிரத்யேக தரவுகளின் அடிப்படையில் ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் வெளியிடப்பட்டுள்ளது. 193 உலகளாவிய இடங்களுக்கான அணுகலை வழங்கும் உலகின் சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட்டாக ஜப்பான் தரவரிசையில் உள்ளது. அதே நேரத்தில் சிங்கப்பூர் மற்றும் தென்கொரியா பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்கள் 192 நாடுகளுக்கு சுதந்திரமாக செல்லக்கூடிய இரண்டாவது இடத்தை பகிர்ந்து கொண்டுள்ளன. அவர்களுக்கு அடுத்தபடியாக ஜெர்மனி மற்றும் ஸ்பெயின் உள்ளது. கத்தாரானது 100 இடங்களுக்கு விசா இல்லாத அணுகலுடன் 2023 55வது இடத்தை பிடித்துள்ளது. மேலும் இந்தியா 59 இடங்களுக்கான அணுகலை வழங்கி இந்த பட்டியலில் 85வது இடத்தில் உள்ளது. ஆப்கானிஸ்தான் 27 இடங்களுக்கு மட்டுமே அணுகலை வழங்கி பட்டியலின் இறுதி இடத்தை பிடித்துள்ளது. இரண்டு கத்தார் அணிகள் ஹான்கோக் 24 துபாய் 2023 பங்கேற்கின்றன. கத்தார் மோட்டார் மற்றும் மோட்டார் சைக்கிள் கூட்டமைப்பானது இரண்டு கத்தார் அணிகள் ஹான்கோக் 24 துபாய் 2023 போட்டிகளில் பங்கேற்க உள்ளதாக அறிவித்துள்ளது. FIA அறக்கட்டளையால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்வு துபாயில் உள்ள துபாய் ஆட்டோட்ரோம் சர்க்கியூட்டில் 2023 ஜனவரி 14 மற்றும் 15 தேதிகளில் உலகளாவிய மற்றும் பிராந்திய பந்தய வீரர்களின் பங்கேற்புடன் நடைபெற இருக்கின்றது. இத்துடன் கத்தாருக்கான இன்றைய முக்கிய செய்திகள் முடிவடைகின்றன. மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய கல்ஃப் தோழி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.